நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. மது அருந்தும் பொழுது உடலில் என்ன நடக்கிறது? நாம் மது அருந்தும் பொழுது சிறிது அளவினை நம் வயிறு உறிஞ்சிக்கொள்ளும். பெரும்பாலான அளவை சிறு உடல் உறிஞ்சிக்கொள்ளும். அதனால்தான் உணவு உண்ட பின்னர் மது அருந்தினால் போதை ஏற சற்று நேரமாகின்றது. சாராயத்தின் செறிவினை பொறுத்து அது எத்தனை வேகத்தில் நம் உடலை உறிஞ்சிக்கொள்கிறது என்பது மாறுபடும். உதாரணமாக, பீரை விட விஸ்கி, பிராந்தி, வோட்கா போன்றவைகள் அதிகமாக உறிஞ்சிக்கொள்ளப்படும். உறிஞ்சப்பட்ட சாராயம் உடனடியாக நம் இரத்தத்தில் கலந்து உடலெங்கும் ஓட துவங்கும். அதே சமயத்தில் நம் உடலும் அதனை வெளியேற்ற சற்று பிரயத்தனப்பட்டு வேலை செய்ய துவங்கும். சிறுநீரகம் தன் பங்கிற்கு ஓரளவு சிறுநீரில் கலந்து வெளியேற்றும். நுரையீரல் தன் பங்கிற்கு சில அளவை மூச்சுக்காற்றில் வெளியேற்றும். அதனால்தான் பிரீத் அனலைசரில் கண்டுபிடிக்கின்றார்கள், கல்லீரல் தன் பங்கிற்கு பெரும்பாலான அளவை ஆல்கஹாலை உடைத்து அஸ்திக்கமிலமாக மாற்றும். இத்தனை பேர் சேர்ந்து அந்த ஆல்கஹாலை வெளியேற்ற போராடி கொண்டிருக்கையில் நாம் அதனை விட வேகமாக அதிக அளவில் மது அருந்தினால் என்ன ஆகும்? அதனால்தான் அவைகள் விரைவில் தம் இயல்பில் குன்றி வலுவிழந்து செயலிழந்து போகின்றன. இதுவே ஒரு வகையில் மெதுவான தற்கொலை முயற்சி மாதிரிதான். சரி, இனி ஆல்கஹாலின் செயல்பாடு மூளையினை எப்படி பாதிக்கின்றது? இரத்தத்தில் கலந்து உடலில் பயணிக்கும் ஆல்கஹால் நம் மூளைக்கும் ஒரு பயணம் போகும். அதன் அளவை பிஎஸ்சி என்பார்கள், அதாவது பிளட் ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன். இரத்தத்தில் ஆல்கஹாலின் செறிவு பிஎஸ்சி 0.03 0.12% இருக்கையில்தான் ஒரு பெரிய பலசாலி தன்னால் எதுவும் முடியும் என்ற ஒரு எண்ணம் வரும். உலகில் எது வந்தாலும் சமாளிக்கும் தைரியம் தன்னிடம் உள்ளது என்று தோன்றும். இந்நிலையில் சரியான முடிவுகள் எதுவும் எடுக்க முடியாது. ஏனெனில் மனதில் முதலில் எது படுகின்றதோ அதுவே சரியானதாக தெரியும். அந்த சூழ்நிலையில் யாராவது ஏதாவது சொன்னாலும் அதற்கேற்றவாறே மனம் செயல்பட தோன்றும். பிஎஸ்சி 0.9% 0.25% இருக்கையில் தூக்கம் தூக்கமாக வரும். நினைவுகள் மழுங்கும். சற்று முன் நடந்த நிகழ்வுகள் கூட நினைவில் இருக்காது. வேகமாக இயங்க முடியாது. கையில் இருக்கும் மதுவை தடுமாறி கொட்டிவிட்டு அதனை வெறித்து பார்ப்பார்கள். நிலை தடுமாறும். நடக்கையில் உடல் தள்ளாடும். கண் பார்வை மங்கும். கேட்கும் திறன், சுவை உணர்தல், தொடுதல் போன்ற உணர்வுகளில் தடுமாற்றம் அல்லது இல்லாமல் போய்விடும். பிஎஸ்சி 0.18% 0.30% இருக்கையில் தான் என்ன செய்கின்றோம் என்று அவருக்கே தெரியாது. குழப்பமாக இருக்கும். ஒன்று, அதீத பாசக்காரராக மாறிவிடுவார் அல்லது அதீத கோபக்காரராக மாறிவிடுவார். அதிகம் உணர்ச்சி வசப்படுவார். பார்வை தெளிவாக இருக்காது. பேச்சு குளறும். உடலின் ரெஃப்ளக்ஸ் செயல்படாது. தொடு உணர்வு நன்கு மழுங்கிவிடும். எதையேனும் எடுக்க வேண்டுமென்றால் கை அந்த பொருளின் பக்கத்தில் போய் துழாவிக் கொண்டிருக்கும். காரணம், பார்வை, மூளை, கை இவற்றுக்கிடையேயான ஒத்திசைவு இல்லாமல் போயிருக்கும். வழி தெரியாது. பிஎஸ்சி 0.25%-0.40% இருக்கையில் மட்டையாகி விடுவார். எந்த ஒரு வெளித்தூண்டலுக்கும் அவரை பாதிக்காது. எழுந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது, வாந்தி எடுக்கலாம், நினைவு தப்பிவிடலாம். பிஎஸ்சி 0.35%-0.50% இருக்கையில் நினைவு முழுவதும் தப்பிவிடும். ரெஃப்ளக்ஸ் சுத்தமாக போய்விடும். கருவிழி கூட வெளிச்சத்தில் சுருங்காது, விரியாது. உடல் சில்லிட்டு போகும். மூச்சு விடுதல் குறைந்து போகும். இதய துடிப்பு குறைந்துவிடும். இறந்து போக அதிக வாய்ப்புள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.